Hi guys, welcome to my channel. So, this is a top amazing video on Sajufa. Mobile phone. Mobile phone எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஏன் குழந்தை கூட மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மொபைல்ல தினோது ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா பேசிக் மொபைல்ல எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உங்களுக்கு தெரியாத சில ஹிடன் ஃபீச்சர்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோ 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மவுஸ் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரையும் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக கேம் விளையாடுறதுக்காச்சும் வச்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் மவுஸ் வந்து ரொம்ப தேவைப்பட வேண்டியதாக இருக்குது. ஒயர்லெஸ் மவுஸ் வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஒயர்டு மவுஸ் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. என்னன்னா, டச் பேனல் இல்லைனா கரெக்டாக ஒர்க் ஆகாது, அப்புறம் ஒயர் பிஞ்சு போயிருமோன்ற பயம் இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் இது எல்லாமே முறியடிக்கிற வகையில் நமக்கு ஒரு மவுஸ், ஒயர்லெஸ் மவுஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ரிமோட் மவுஸ் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் பிரச்சனையே இல்லை. அதில் ஒயர்லெஸ் மவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம அதை டைப் பண்ணணுன்னா கூட அதிலேயே டைப் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணிக்கிறோம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா பெனிஃபிட்டும் இந்த ஒரே ஆப்பில் இருக்குது. வெயிட் மெஷர்மெண்ட். நமக்கு ஏதாச்சும் பொருளோட வெயிட் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் மிஷினை யூஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் அவங்க வீட்டில் வெயிட் ஸ்கேல் மிஷின் அப்படின்ற ஒரு மிஷினை அவங்க வீட்டிலே வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இந்த தங்க கடையிலலாம் வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே முறியடிக்கிற வகையில் நம்ம ஃபோன்லேயே வெயிட்டை சின்ன சின்ன பொருளோட வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் கூட இருக்குங்க. அந்த ஆப் நேம் பார்த்திங்கன்னா வெயிட் ஸ்கேல் எஸ்டிமேட்டர். இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்ன பொருளோட வெயிட் கூட அக்யூரேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த தங்கம் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப் இல்லைங்களா? ஓனர் இன்ஃபோ. நம்ம எல்லாருமே ஃபோனில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்போம், அது யாருக்குமே தெரியாது. ஈவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்களுடைய பாஸ்வேர்டு தெரியாது. அந்த பாஸ்வேர்டு இருக்கிறனால தான் நம்ம ஃபோன் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது இல்லைங்களா? ஆனால் நம்ம ஃபோன் ஏதாச்சும் தொலைஞ்சு போச்சுனாலோ இல்லை எங்காச்சும் மிஸ் ஆயிருச்சுனாலோ பிரச்சனையே இல்லைங்க. உங்களுடைய ஸ்டேஞ்சஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது, ஏன்னா உங்கள் ஃபோன் லாக் அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது. அதனால உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஈவன் உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுடைய ஹோம் பேஜ்லேயே கொண்டு வர மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ஃபோன்லேயே இருக்குது. இதுக்காக உங்கள் ஃபோன் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் லாக் ஸ்க்ரீன் இருக்கும். லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன தேவைப்படுதோ, உங்களுக்கு எமர்ஜென்சிக்காகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு சும்மா கலாய்க்கிறதுக்காகவோ என்னென்ன வைக்கணுமோ அது எல்லாமே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். பவர் பட்டன். இந்த லாக்டவுன் டைமில் நம்ம எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து நிறைய பேர் கால் பண்ணுறோம், நமக்கு வந்துட்டு நிறைய கால் வந்துட்டுருக்கு. இந்த கம்பெனி கால்லாம் டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட கம்பெனி கால்லாம் வரும்போது நம்ம ஃபோனை டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் நம்மளுடைய பவர் பட்டன்லேயே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்மளுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கப்புறம் அசசிபிலிட்டி போயிருங்க. போனதுக்கப்புறம் அதில் இன்ட்ராக்ஷன் அண்ட் டெக்ஸ்டரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆன்சரிங் அண்ட் எண்டிங் கால் அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் வால்யூம் அப்பில் வந்துட்டு நம்ம காலை அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம பவர் பட்டனை வச்சு நம்ம காலை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனே டச் பண்ணாமல் வந்து நம்ம வால்யூம் பட்டனை வச்சும் பவர் பட்டனை வச்சு ஃபோனை ஆன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ வந்திருக்க மேக்ஸிமம் ஃபோன் வந்துட்டு 4K அல்ட்ரா ஹெச்டிஆரில் கொடுத்துட்டாங்க. வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வேறு லெவலாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய 70s 80s டிவி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளுடைய ஃபோனையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றலாங்க. அது கூட ஒரு ஆப்ஷன் நம்ம ஃபோனில் இருக்குது. இதை மாற்றணுன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது, இது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காக உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் டெவலப்பர் ஆப்ஷனை இனேபிள் பண்ணும். இனேபிள் பண்ணலன்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி அபவுட் ஃபோன் போயிருங்க. போனதுக்கப்புறம் அதில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பில்டு நம்பர் இருக்கும், அதை ஒரு 7 times கண்டினியூஸாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அந்த மேலே செட்டிங்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா அதில் சிமுலேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், சிமுலேட் கலர் ஸ்பேஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி மோனோக்ரோமசி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோன் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக டிவி மாதிரி அப்படியே வேறு லெவல் ஃபீல் இருக்குங்க. கமெண்ட்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸ்கேனர். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஸ்கேன் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்குங்க. நம்ம இது வரைக்கும் ஸ்கேன் பண்ணது எல்லாமே ஜெராக்ஸ் கடையில் தான். ஆனால் இதுக்கு மேலே நம்ம ஸ்கேன் பண்ண போகிறது எல்லாமே நம்ம ஃபோனில் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? ஜஸ்ட் உங்களுடைய ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே போதும். ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பருக்கு ஸ்கேன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக உங்களுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரே ஒரு ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா கேம் ஸ்கேனர். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கனாலே போதும். ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் ஸ்கேன் பண்ணீங்களோ அதே மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் ஜிமெயிலையோ இல்லை யாருக்கு வேணாலும் சூப்பராக சென்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷனை பக்காவாக கொடுக்கலாம்.
டேஷ் கேமரா. டேஷ் கேமரானா இப்போ வந்து பைக்கில் ஹெல்மெட்டில் கோப்ரோ வச்சு ஷூட் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ காரில் வந்து டேஷ் கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேத்துக்கு நிறைய ஆசை இருக்கும், அதில் ஒரு ஆசை இதாக கூட இருக்கும், இந்த ரோட்டில் நடக்கிற மூமெண்ட்டெல்லாம் நல்லா சூப்பராக கேப்சர் பண்ணும், மூமெண்ட்லாம் நல்ல ஒரு மெமரபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஷூட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆப்பை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் அழகாக வைட் ஆங்கிளில் கூட நீங்கள் வந்து ஷூட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ட்ரைபாடு மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய காரில் மாட்டிக்கலாம். ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஆட்டோபை டேஷ் கேம். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா வைட் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, நார்மல் கேமரா இருந்தாலும் சரி, கம்ப்ரஸ் பண்ணி கம்மி எம்பியில் நமக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அழகாக கேட்ச் பண்ணலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கூட கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு புது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட சந்திக்க வைக்கும். அன்டில் தென் சாஜுஃபா, பபாய், சி யூ, டேக் கேர், பாய்.